ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான டாய் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன டாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேலன்சிங் கேம் வீடியோ. இந்த டாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, ஷாப்லேயும் இருக்குது. இது வந்து ஒரு பேலன்சிங் டாய்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே வந்து இதுவும் வந்து மெமரி பவர் ஜாஸ்தி பண்ணுறதுக்கான கேம் தான். இதெல்லாமே வந்து இந்த கேம் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஸ்டாண்டில் இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சும்மா டாஸ்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இதில் ஒவ்வொரு டாயாக வைப்போம். வச்சுட்டு இதில் வந்து நம்ம டாஸ்க் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, இதில் வந்து சிங் சாங் அப்படின்னா நம்ம பாட்டு பாடணும், கேட் மியாவ் அப்படின்னா மியாவ் மாதிரி நம்ம கத்துணும், அந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் அது ஹெல்ப் வித் ஹவுஸ் ஒர்க்கு, ஹெல்ப் வித் ஹவுஸ் ஒர்க்னா வீட்டு வேலையில் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். இது சும்மா குழந்தைங்களுக்காக ஃபன்னாக வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த கேம் எப்படி விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் மெயினாக விளையாடுறதுக்கு தேவையான இந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி நிறைய வந்து டாய் கொடுத்துருப்பாங்க. இது என்ன ஷேப்பில் வேணாலும் இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இது கூடவே வந்து ஒரு டைஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நானும் என் பொண்ணும் விளையாடுறோம் பாருங்க. இப்போ வந்து ஒரு டை இப்போ டைஸ் கொடுத்துருக்காங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டைஸை வந்து உருட்டுறேன். டைஸ் உருட்டின உடனே 5 வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டாய் குட்டி டாய் இருக்குல்ல, அதை எடுத்து 5 டாய்ஸ் வந்து நான் இதில் வந்து அடுக்கி வச்சிடணும். கீழே விழுகாமல் பார்த்துக்கணும், கீழே விழுந்ததுன்னா அவுட்டு. ஸோ இப்போ நான் 5 வந்து இங்கே பாருங்கள் பேலன்ஸ் பண்ணி வச்சிட்டேன். அடுத்தது என் பொண்ணு, அவங்க வந்து என்ன போடுறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க 1 போட்டிருக்காங்க. ஸோ ஒரு டாய் வந்து அதில் பிளேஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நானும் 1 தான் போட்டிருக்கேன். ஸோ 1 இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ 6 போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து 6 டாய் வந்து இப்போ அடுக்கி வைக்கணும். 1, 2 ஒரே சைடாக வச்சோன்னா கீழே விழுந்துடும். ஸோ பேலன்ஸ் பண்ணி வைக்கணும். அதனால தான் இந்த கேமுக்கு பேர் பேலன்சிங் கேம். இப்போ 2 வச்சிட்டாங்க. இப்போ 3rd வந்து பிளேஸ் பண்ணியாச்சு, 3 வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 4, இன்னும் 2 தான் இருக்குது. அந்த 2 எங்கே பேலன்ஸ் பண்ணணும் பாருங்கள், அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இன்னும் ஒரு டாயை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணோன்னா இப்போ ஈக்குவலாக போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா எனக்கு 4 வந்திருக்கு. 4 பார்த்தீங்கன்னா இப்போ 1 இங்கே வச்சுட்டு அவ்வளோதான். நான் அதை வந்து கரெக்டான பிளேஸில் வந்து நான் வைக்காததுனால கீழே விழுந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த கேமு. இது வந்து இந்த மாதிரியும் விளையாடலாம். இன்னொன்று வந்து இந்த டைஸே உருட்ட தேவையில்லை. டைஸே உருட்டாமல் ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருக்கிறவங்களும் நானும் விளையாடுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இங்கே வைக்கிறேன், அவங்க ஒன்று வைக்கிறாங்க. அடுத்து நான் ஒன்று இங்கே வைக்கிறேன், அவங்க ஒன்று வைக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி யார் வந்து விழுகாம பேலன்ஸ் பண்ணி, இப்போ பாருங்க அவ்வளோதான் விழுந்துருச்சு. ஸோ இது வந்து கீழே விழுகாம யார் வந்து விளையாடுறாங்க அப்படின்னு, யார் வந்து கடைசியாக வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, இது வந்து 2 பேர் விளையாடலாம், 4 பேர் விளையாடலாம், 6 பேர் விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கேம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் வந்து கூடவே இந்த டாஸ்க்கும் கொடுத்துருக்கிறதுனால என் பசங்க இந்த டாஸ்க் தான் வந்து விளையாடிக்கிட்டே இருப்பாங்க பொழுதுனிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக் மாதிரி கற்றுணும், பூனை மாதிரி கற்றுணும், அப்புறம் டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், ஹவுஸ் ஒர்க்கில் வந்து ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் வந்து பிக்சருக்கு வந்து ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி போஸ் கொடுக்கணும் அப்படின்னுலாம் வந்து இதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக வந்து அதை வச்சு தான் விளையாடுவாங்க. இதில் வந்து விழுகாமல் யார் வந்து அடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னரு. ஸோ இந்த கேமும் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு பேலன்சிங் கேம். பேலன்சிங் கேம்னு போட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.